அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகியம்பாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 81. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக அய்யனடார் ஜானகியம்பாள் கல்லூரியினுடைய இளநிலை ஆங்கிலத்துறை தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முனைவர் எம் மூவேந்தன் அவர்கள் வருகிறிருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் 14 ஆண்டுகள் பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர். அன்னார் அவர்கள் நம் கல்லூரிக்குள் நுழைந்த பொழுது 4 பட்டங்களோடு நுழைந்தார். இப்பொழுது 7-8 பட்டங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். தேடல் நிறைந்த ஒரு கல்வியாளர். தன்னுடைய துறை சார்ந்த பட்டப்படிப்பில் 6 பட்டங்களை பெற்றிருக்கின்றார். துறை சாராத பட்டப்படிப்பாக MBA, MSc சைக்காலஜி உளவியல் போன்ற பட்டங்களையும் பெற்றிருக்கிறார். இது அவருடைய அறிவு தேடலுக்கான மிகப்பெரிய ஒரு உந்துதல் அல்லது ஒரு களம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஐயா அவர்கள் UGC என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழக நிதி நல்கையின் கீழாக 110,000 பெற்று நல்லதொரு ஆய்வு திட்டத்தினை வாங்கி அதனை திறம்பட செய்திருக்கின்றார். முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் 4 பேருக்கு முனைவர் பட்ட ஆய்வு நெறிமாளராகவும் செயலாற்றி வருகின்றார். நம் கல்லூரியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாக அமைப்பிலே அவருடைய பணி என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. நம் கல்லூரியிலே மிக உயர்ந்த அமைப்பாக இருக்கக்கூடிய IPAC அகத்தர காப்புறுதி மையத்தினுடைய உறுப்பினராக செயலாற்றி வருகின்றார். போட்டித் தேர்வுகள் மையம் சென்டர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லக்கூடிய மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக திறம்பட செயலாற்றி வருகின்றார். CE காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் திறன்மிகு கல்லூரிக்கான குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர். 2014 திரு முனைவர் மூவேந்தன் அவர்களினுடைய தலைமையின் கீழாக நாம் இந்த திறன்மிகு கல்லூரி என்ற அந்த சான்றிதழை பெற்ற பொழுது 2 கோடியை நம் கல்லூரி பெற்றிருக்கிறது என்பது இங்கே குறிக்கத்தக்கது. கல்வி மேம்பாட்டு மையத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராகவும் இன்னும் பல அமைப்புகளினுடைய உறுப்பினராகவும் இருந்து நல்லதொரு முறையிலே தன்னுடைய நிர்வாக திறமையின் கீழாக செயலாற்றி வருகின்றார். இதற்கு மேலாக பல்வேறு நாடுகளிலே நடைபெற்ற கருத்தரங்குகள் பயிலரங்குகளிலே பங்கேற்று தான் ஒரு சிறப்பு விருந்தினராகவும் பங்கேற்று இருக்கின்றார். அதே வேளையிலே பல்வேறு ஆய்வு கட்டுரைகளையும் சமர்ப்பித்திருக்கின்றார். சிறந்த ஆய்வு கட்டுரைக்கான பரிசினையும் வென்றிருக்கின்றார். இவ்வாறு ஒரு கல்வியாளராகவும் நிர்வாக திறன் மிகுந்தவராகவும் இருக்கக்கூடிய முனைவர் மூவேந்தன் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். மூவேந்தன் சார் என்று சொன்னாலே அந்த இடத்திலே கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது. அவர் இருக்கும் இடம் எப்பொழுதுமே கலகலப்பாக இருக்கும். எல்லோருடனும் லெகுவாக பேசக்கூடியவர். 2 மொழிகளிலும் புலமை வாய்ந்தவர். எப்பொழுது கேட்டாலும் ஏதாவது ஒரு தமிழ் புத்தகத்தை குறித்து பேசுவார். சில நேரங்களிலே தமிழ் சார்ந்த சில தகவல்களை சில பேராசிரியர்களிடம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் அவரிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்று நம்மிடையே அன்னார் அவர்கள் நல்லதொரு நூலை இஸ்ராவினுடைய எனது இந்தியா என்ற ஒரு நூலை தேர்ந்து இங்கே பதிவு செய்ய வருகின்றிருக்கின்றார்கள். அடுத்த வாரம் சுதந்திர தினம், 76வது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய சூழலிலே இந்த புத்தக பதிவு என்பது மிகவும் எல்லோருக்குமே ஒரு பயன் தரத்தக்கதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். எனவே நல்லதொரு நூலினை தேர்ந்து எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கே வருகின்றிருக்கக்கூடிய நம் கல்லூரியினுடைய இளநிலை ஆங்கிலத்துறையினுடைய தலைவர் முனைவர் எம் மூவேந்தன் அவர்களை பெருமகிழ்வோடு இந்த அவையிலே வரவேற்று அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். எப்பொழுதும் ஆங்கில பேராசிரியர்கள் தமிழ் பேராசிரியர்களான எங்களை விடவும் தமிழ் நூல்களை அதிகமும் வாசிக்கக்கூடியவர்கள் என்ற உண்மையினுடைய சாட்சியாக சிவகாசி அய்யனடா ஜானகியம்மாள் கல்லூரியின் இளநிலை ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் எம் மூவேந்தன் ஐயா அவர்கள், எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியுள்ள எனது இந்தியா என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதற்கண் எனது மிகுந்த நன்றியையும் எனது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கிய எனக்கு இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் பெருமதிப்பிற்குரிய இளநிலை தமிழ் துறையின் தலைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் முதற்கண்ணின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நூல் கருத்துரை வழங்குவதற்கு நான் முற்படுகிறேன். அம்மா அவர்கள் இதை பற்றி நிறைய ரொம்ப நேரம் சொன்னாங்க, பெரிய அறிமுகமா சொன்னாங்க. அந்த அளவுக்குலாம் எனக்கு அவ்வளவு பெரிய சாதனைகளை எதுவும் செய்யலை, மிக குறைந்த அளவு தான் நான் சாதிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய போக வேண்டிய தூரம் பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு வழங்கியதற்கும் மிகவும் நன்றியை பதிவு செய்து கொண்டு
நூலை பற்றியும் நூலாசிரியர் பற்றியும் முதலில் தெரிவித்துக் கொண்டு நூலை பற்றி கருத்துரை வழங்க முற்படுகிறேன். தமிழில் எனக்கு பெரிய பாண்டித்யம்லாம் கிடையாது, ஆங்கிலத்திலையும் பெரிய பாண்டித்யம்லாம் கிடையாது, ஓரளவுக்கு பாண்டித்யம் இருக்கிறதுனால ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக தமிழ் ஆசிரியர்கள் அளவுக்கு நூல்கள் வாசிப்பது ஆங்கில ஆசிரியர்களுக்கு மிக சிரமம் உடையது. இப்ப தமிழ் வாசிக்க தெரியாதுன்னு சொல்றது ஒரு பெரிய ஃபேஷனா வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை முதன் முதல தோற்றுவித்த அருள்மொழியம்மாவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நான் நன்றியை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். பல கல்லூரிகள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்ப சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தெரிஞ்சுக்கலாம். நூல் கருத்துரையின் பார்க்கும் பொழுது எஸ்ராவை பத்தி பெரிய அறிமுகம் தேவையில்லை, எல்லாருக்குமே தமிழ் வாசிக்கக்கூடிய எல்லாருக்குமே எஸ்ராவை பற்றி அறிமுகம் இருக்கும். எஸ் ராமகிருஷ்ணன் என்பவர் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், அதுவும் நவீன இலக்கியத்துல இவரை விளக்கிட்டு நவீன இலக்கியத்தை பத்தி நம்ம பேச முடியாதே சொல்லலாம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், நாடகங்கள், குழந்தைகள் இலக்கியம், மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள், சினிமா சம்பந்தமான விமர்சனங்கள் என்று தொடர்ந்தியா எழுதிட்டு வர்றாரு. நிறைய சினிமாக்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு. இவர் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காரு இதுவரைக்கும். இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் இந்த வரலாற்று நூலை எழுதுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட சிரத்தைகளை பார்க்கும்போது உண்மையிலே பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த எனது இந்தியா அப்படிங்கிற நாவல், சாரி வரலாற்று நூல், வரலாறை எழுதும் பொழுது மிகப்பெரிய ஒரு பெரிய சிக்கல் ஒன்று நமக்கு இருக்கு. எப்பயுமே ஹிஸ்டரி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஹிஸ்டோரியா மாறுவதற்கான அபாயங்கள் அதிகம் உண்டு. ஏன்னா வரலாற்றை எழுதும் பொழுது எப்பயுமே என்ன செய்வோம்னா, இறந்து போன நபர்களை பற்றி குறிப்பிடும் போது அவங்கள பத்தி நல்லதை மட்டுமே சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவாங்க. ஆனா அதுல உண்மை இருக்க வேண்டியதுதான் மிக மிக முக்கியமான பங்கா ஹிஸ்டரியுடைய வரலாறுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தை மிக தெளிவாக இஸ்ரா அவர்கள் புரிந்து கொண்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா முழுவதும் பயணித்து தன்னுடைய சொந்த பயண அனுபவங்களை இந்த புத்தகத்தின் வாயிலாக ஒரு தேசாந்திரியின் பார்வையில், ஒரு தேசாந்திரியாக இவரே இந்தியாவின் அனைத்து பகுதிகளும், கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளையுமே 10 ஆண்டுகளுக்கு மேலே சுற்றி திரிந்து இந்தியாவுடைய வரலாற்று ஆவணங்களை தொகுத்து உண்மையின் அடிப்படையில் சான்றுகளோடு, ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா 100 சாப்டர், 100 அத்தியாயங்கள் இந்த புத்தகத்துல உண்டு. 2012 வெளிவந்த இந்த புத்தகம் மறுபதிப்பாக விகடன் பிரசுரத்தால் 2017 வந்தது. ஒரே ஒரு சின்ன சோகமான விஷயம் என்னன்னு நம்ம லைப்ரரியில வாங்கி போட்டு 4-5 வருஷம் ஆச்சு. நான் தான் அந்த புத்தகம் திரும்ப ரெஃபரன்ஸ்க்காக இன்னைக்கு தான் முதல்ல எடுத்திருக்கேன். வேற யாருமே இந்த புத்தகத்தை எடுத்து பயன்படுத்தல. இது ஒரு வருத்தமான விஷயமா நான் பதிவு செய்யறேன். நம்ம இது ஆக்சுவலா இந்த தமிழ் முற்றம் மூலமாவது இனிமேலாவது எஸ்ராவின் படைப்புகளையாவது படிக்க ஆரம்பிச்சா ஒரு வாசிக்கும் பழக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் நம்புறேன். இந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்தது காரணம், எனக்கு ரொம்ப தமிழ்ல மிகப்பெரிய பிடிச்ச ஆத்தர்னு கேட்டீங்கன்னா எழுத்தாளர்னா சுஜாதாவை சொல்லுவேன். அதுக்கு அடுத்து என்னை ரொம்பவும் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆத்தர்னா என்னை பாதிச்ச ஒரு எழுத்தாளர்னு கேட்டா எஸ்ராவை சொல்லுவேன். இலக்கியத்துல மிக ஆழ்ந்த ஒரு கருத்துக்களையும் ரொம்ப அழகிய நடையில சொல்லக்கூடியது எஸ்ராவுடைய குணமாக நான் என்னுடைய பார்வையிலும் தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த புத்தகம் எனது இந்தியா ஜூனியர் விகடன்ல தொடர்பாக இருந்துச்சு. நான் ஜூனியர் விகடன் தொடர்ச்சியா வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சு. நான் ஒவ்வொரு வாரமும் வாசிச்சு 3 ஹேண்ட் புக்லையும் நோட்ஸ் எடுத்து 100 சாப்டருமே நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். 100 சாப்டருக்குமே நோட்ஸ் எடுத்திருக்கேன். இன்னைக்கு 100 சாப்டருமே ஷேர் பண்ண முடியாது, ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள அதுல முக்கிய மிக குறிப்பிட்ட ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய நம்மளை அதிகம் பாதிக்கக்கூடிய சில முக்கியமான தொகுப்புகளை மட்டும் ஒன்ற நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எஸ்ராவை பற்றி திரும்ப அதிகமா சொல்ல வேண்டாம். அவர் வாங்கியிருக்கக்கூடிய விருதுகளே அவருடைய திறமைக்கான சான்றாக இருக்கும். அவர் எழுதிய அவர் பெற்ற தாகூர் விருதானது இந்தியாவிலேயே முதல் இந்த விருதை பெற்ற முதல் மனிதர் இலக்கியவாதி அவர்தான். யாமம் என்ற நாவலுக்காக இலக்கியத்துக்கான உயரிய விருதான இந்த தாகூர் பரிசை பெற்றார். ஒரே தமிழ் எழுத்தாளரும் இவர் மட்டும்தான். நெடுங்குருதி சிறந்த நாவலுக்கான ஞானவாணி விருதையும் பெற்றிருக்கிறாரு. இது போக மாசிலா விருது, மிக நாவல் நிமித்தம் மாசிலா விருது ஊட்டிலும் 3 முக்கிய விருதுகளை பெற்றிருக்காரு. வாழ்நாள் இலக்கிய சாதனைக்காக கனடாவிலிருந்து வழங்கப்படும் இயல் விருது, மாக்சிம் கார்கி விருது, தமிழக அரசின் விருது, பெரியார் விருது, ஞானவாணி விருது, விஸ்டம் விருது, துருவா விருது, எஸ்ஆர் தமிழ் விருது, சிகேகே விருது, கண்ணதாசன் விருது போன்ற பல விருதுகளை பெற்றிருக்காரு எஸ்ரா. மாணவர்களை இளம் மாணவர்கள் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிற ஒரே விஷயம்தான், எந்த காலத்திலும் வாசிப்பு பழக்கத்தை விட்டுறாதீங்க. நீங்க வாசித்து பழகக்கூடியதுக்கு சுஜாதா எஸ்ராவா போன்றவர்கள்லாம் மிக தேர்ந்த மிக நல்ல தேர்வாக இருக்கும். தயவு செய்து வாசித்து பழகுங்க. இந்த எனது இந்தியாவில என்னை ரொம்ப பாதிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய வரலாற்று உண்மைகளை இதுவரை நாம் கேள்விப்படாத சில வரலாற்று சான்றுகளை ரொம்ப ஆதாரத்தோடு போற போக்குல சொல்லிட்டு போகாம ரொம்ப ஆழ்ந்த ஒரு புரிதலோடு சொல்லியிருக்காரு எஸ்ரா. நான் சில தொகுப்புகளை மட்டும் நான் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன்.
இரண்டாவது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஷாஜகானை பத்தி கேள்விப்பட்டோம்னா நமக்கு ஞாபகம் வருது உடனடியா தாஜ்மஹால் ஞாபகம் வருது. ஆனா ஷாஜகானுடைய இறுதி காலம் என்பது மிகுந்த வழிதரக்கூடியதாகவும் வேதனைப்பட தரக்கூடியதாகவும் அவருடைய இறுதி நாட்களை ரொம்ப மெல்ல மெல்ல ரொம்ப நொந்து போய் அந்த வாழ்க்கை வாழ்நாளை கடத்திடக்கூடிய நிலையில ஏற்படுது. அதற்கு காரணம் வேற யாரும் கிடையாது, நம்ம அவுரங்கசீப் தான். ஷாஜகானுடைய சொந்த தந்தை சாரி ஷாஜகானுடைய ஃபாதர் அவுரங்கசீப் என்ன பண்றாங்கன்னா ஹி வாஸ் கெப்ட் அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட். அவரை வீட்டு சிறையில வைக்கப்படுறாரு ஷாஜகான் அவுரங்கசீப்பால தன்னோட பையனால. வீட்டு சிறையில வச்சு அவரோட மகள் ஜஹானாரா பேகம் தான் அவரை கடைசி வரைக்கும் கூட வந்து பாத்துக்கிறாங்க. ஒரு இறுதி ஊர்வலத்தை கூட ஷாஜகானுக்கு ஒரு மரியாதையோடு நடத்துவதற்கு மகன் அவுரங்கசீப் அனுமதி வழங்கவில்லை. சொந்த தந்தையவே ரொம்ப குரூரமாக நடத்தி இருக்கிறார் என்பது வரலாற்று ஆவணங்கள் மூலமா நமக்கு தெரிய வருது. இது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையா நம்மள சுடுது. இன்னொரு முக்கியமான அத்தியாயம் லார்டு மெக்காலே பத்தி இங்க குறிப்பிட வேண்டியது நான் கடமைன்னு நினைக்கிறேன். ஒரு கல்வியாளராக இதை நான் பகிர்ந்துக்கிற விரும்புறேன். லார்ட் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே இங்கிலாந்துல பிறந்தவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் அவர் செய்த சமூகம் கல்வி ரீதியான மாற்றங்களை மட்டும் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அது மேலும் சில அதிர்ச்சிகள் நமக்கு தருது. நம் நாட்டில் ஏற்கனவே இயங்கி வந்த சமஸ்கிருத பள்ளிகள் மதராசாக்களை மூட சொல்லி உத்தரவு பிறப்பித்தவர் இந்த லார்டு மெக்காலே தான். இது மட்டுமல்ல, நமக்கு தெரியாத ஒரு அரிய ஒரு உண்மை, இந்தியன் பீனல் கோட் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிளஸ் இந்திய கல்வி அமைப்பு இது ரெண்டையும் உருவாக்கிய முதல் உலகத்திலேயே முதல் முதல் ஐபிசி அப்படிங்கிற எழுதினவர் இந்த லார்டு மெக்காலே தான். 1835 பிப்ரவரி 2 அவர் எழுதிய மினிட்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இங்கிலீஷ் எஜுகேஷனுடைய ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் ஆங்கில கல்வியின் ஆரம்ப புள்ளி லார்டு மெக்காலே ஆரம்பித்து வைத்தது. அப்ப இப்படிப்பட்டவர் நம்ம இந்தியா மீது எப்படிப்பட்ட மரியாதையை வைத்திருந்தார் என்றால் இந்தியாவை மிகுந்த வெறுப்புணர்வோடும் தாய்மொழி கல்வியை அழித்து ஆங்கில கல்வியை புகுத்தினால் மட்டுமே தங்களது சுய சிந்தனையை அவர்கள் இழப்பார்கள், நமக்கு சிறந்த அடிமைகளாக வாழ்வார்கள் என்ற நோக்கத்திலேயே ஆங்கில கல்வியை புகுத்தினார். ஆங்கிலம் என்ற மொழியை படிப்பது தவறில்லை, அயல் மொழிகளை எத்தனை மொழிகள் படிப்பதும் எல்லாமே நமக்கு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இவர் ஒரு வெறுப்புணர்வோடு தாய்மொழி வழி கல்வியை ஒழிப்பதற்காகவே ஆங்கில கல்வியை மிக அதிகமாக எல்லா விதமான ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களை தனியாக ஆரம்பிச்சு நமக்கு ஆங்கிலத்தின் மீது மிகப்பெரிய மோகம் வர காரணமாக இருந்தவர் இந்த லார்ட் மெக்காலே. அப்ப வெளிநாடுகள் தவிர இன்னொரு முக்கியமான அடுத்த ஒரு அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 4 யஸ்ரா வராக மித்திரரை பத்தி பதிவு செய்யறாரு லார்டு மெக்காலேக்கு உடனடியாக இருக்கு. எதுக்காகனா இந்தியாவில மிகப்பெரிய அறிவு ஜீவிகள் வாழ்ந்த நாடு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவதற்காக இவர் எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சாரி ஒரு விண்வெளி ஆராய்ச்சி செய்யக்கூடியவராக வராக மித்திரர் இருந்திருக்கிறாரு. அவர் வாழ்ந்த காலம் 505 AD கிறிஸ்து பிறப்பதற்கு இறந்ததற்கு பின்னால் 505 வாழ்ந்திருக்காரு. 6 விதமான பல்கலைக்கழகங்கள் இயங்கி இருக்கின்றன. நாலந்தா, விக்ரமசீலா, உத்தன்புத்ரி, சோமபுரம், ஜகந்தலம், வெள்ளாடி என்ற 6 யூனிவர்சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் இயங்கி இருக்கின்றன. நாலந்தா எப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமா இயங்கி இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. 1510 பேராசிரியர்களுடன் 1000 மாணவர்களுடன் அந்த பல்கலைக்கழகம் இயங்கி இருக்கு. 7 விதமான பெரிய உயர்ந்த கட்டிடங்கள், 100% இலவச கல்வியை வழங்கி இருக்கிறாங்க நாலந்தா பல்கலைக்கழகம். 1 ரூபாய் கூட பணம் பெறாமல் வழங்கியிருக்காங்க. இது அனைத்தும் அழிக்கப்பட்டது முகலாயருடைய படையெடுப்பின் பிறகு 1037 AD இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் முழுமதாக அழிக்கப்படுகிறது. இதை சொல்லி முடிச்ச உடனே எஸ்ரா இங்கிலாந்துக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாட உடனே சுட்டி காட்டுறாரு. 16 இங்க 505 நாலந்தாவை கொண்டு வராங்க, ஆனா 16 வரை எஜுகேஷன் கல்வி என்ற சொல்லுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் இங்கிலாந்துல கிடையாது. ஆக்ஸ்போர்டு, கேம்பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்கள் 11 வருது. நாலந்தா 505 வந்துச்சு. 1546 தான் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் தொடங்கப்படுது, வெறும் 5 ஆசிரியர்களை வச்சு. 1805 மட்டும்தான் மெடிசின் அல்லது சொல்லக்கூடிய மருத்துவம் மற்றும் அடுத்த படிப்புகளும் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அதனால நாம் எந்த விதத்திலும் கல்வியிலும் உட்பட இந்தியா எந்த நாட்டுக்கும் சளைத்ததல்ல என்பதை வரலாற்று ஆவணங்களுடன் எஸ்ரா பதிவு செய்கிறார். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயத்தை பத்தீங்க எல்லாத்தையும் தொட விரும்பல, நான் சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் தொட்டு அத்தியாயங்களை மட்டும் சுட்டி காட்ட விரும்புறேன். வேட்டை, இந்தியாவை ஆங்கிலேயர்கள் கொள்ளையடித்தாலும் மட்டும்தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஒழிய எந்த விதத்தை கொள்ளையடிச்சாங்கன்னா அவர்கள் நம் நாட்டினுடைய வன விலங்குகளை கூட விட்டு வைக்கிறது.
இந்த வெள்ளையர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி வேட்டையாட கிளம்புனாங்கன்னா இதுவரைக்கும் அவர் கொன்று குவித்த வன விலங்குகளை துல்லியமாக புள்ளி விவரங்களோட எஸ்ரா பதிவு செய்கிறாரு. 14,000 வேட்டையாளர்களுடன் சேர்ந்து 300 யானைகளை 5 நாட்களில் கொன்று குவித்து 39 புலிகளை அழித்து 18 காண்டாமிருகங்கள் 4 கரடிகள் 6 எருதுகள் இதை அனைத்தையும் 5 நாட்களில் ஜார்ஜ் மன்னர் 5 மன்னர் 1911 5 நாட்களில் கொன்று குவிக்கிறார். இந்த ஜார்ஜ் 5 மன்னர் தான் இந்தியாவுடைய தலைநகரத்தையே கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றியவர். அப்படிப்பட்ட சில முக்கியமான சான்றுகளும் அவரை பத்தி கிடைக்குது. சுதந்திரத்திற்கு முன்பு இருந்த வனவிலங்குகளில் இப்பொழுது இருக்கக்கூடிய எஞ்சியிருப்பவை வெறும் 20% என்பது அதிர்ச்சிகரமான உண்மையாக இருக்கு. புலிகளினுடைய இனத்தில் புலிகளுக்குள்ளே நிறைய உட்பிரிவுகளில் வெறும் 4 உட்பிரிவுகள் மட்டுமே இப்பொழுது உயிரோடு இருக்கின்றன. 19th century வரை கொல்லப்பட்ட புலிகளின் எண்ணிக்கை மட்டும் 43,000 அதிகம். 1973 மட்டும் 1800 குறைந்து 2000 வெறும் 1400 புலிகள் மட்டுமே இந்தியாவில். 2000 கருதப்பட்ட ஒரு புலி விவரத்தின் படி இந்தியாவில் இருக்கக்கூடிய புலிகளின் மொத்த எண்ணிக்கையே 1411. ஜஹாங்கீரை பத்தி ஏற்கனவே குறிப்பிட்டார் எஸ்ரா. இங்கே அவரை பத்தி சொல்றாரு, மிகச்சிறந்த வேட்டையாளர். அவரை கொன்று குவித்த விலங்குகளின் எண்ணிக்கை மட்டும் 28,532 எல்லா இனங்களையும் சேர்த்து. இப்படி ஒவ்வொரு அரசர்கள் இவர்கள் வெள்ளக்காரர்கள் மட்டும்தான் அழித்தார்களா, இந்தியர்கள் யாரும் அழிக்கலையான்னு கேட்டா இந்தியர்கள் நிறைய அழிச்சிருக்காங்க. அவர்களை பற்றியும் குறிப்பிடுறாரு. புள்ளி விவரங்களோட துல்லியமா ஒவ்வொரு விலங்குகளோட எண்ணிக்கையோடையும் குறிப்பிடுறாரு. அடுத்து இப்ப அம்மா சொன்ன மாதிரி இப்ப சுதந்திரத்தை நெருங்கிட்டு இருக்கு. இப்ப இன்னொரு முக்கியமான அத்தியாயத்தை நான் தொட்டு விலக விரும்புறேன். ராஷ் பிகாரி போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான போஸ் ராஷ் பிகாரி போஸ். இவர் ஒரு மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர். 1836 மே 25 பிறந்தவர். இவர் தான் இந்திய நேஷனல் ஐஎன்ஏ என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய படையை உருவாக்கி நேதாஜியிடம் ஒப்படைத்தவர். இவர் 2nd உலக போரில் கொல்லப்படுறாரு 1945 ஜப்பான்ல. இவர் மிகச்சிறந்த ஒரு மாறுபடம் புனைவதில் மிகப்பெரிய வல்லவர். 80,000 பணியாளர் வீரர்களை போர்ப்படைகளுடன் கூடிய 50% தமிழர்களை உள்ளடக்கிய ஒரு படையை உருவாக்கியவர் இந்த ராஷ் பிகாரி போஸ். வரலாற்று ஆவணங்களில் மறைக்கப்பட்ட எந்த விதமான கொண்டாட்டங்களும் அவரை பற்றி இல்லாமல் மறைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் இந்த ராஷ் பிகாரி போஸ். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வரலாற்றுல குறிப்பிட வேண்டிய ஒரு நம்ம தமிழர் செண்பகராமன் பிள்ளை. திருவனந்தபுரத்தில் பிறந்தவர். ஜெய்ஹிந்த் என்ற ஸ்லோகத்தை முதல் முதல் உருவாக்கியவர், அந்த கோஷத்தை எழுப்பியவர் இந்த செண்பகராமன் பிள்ளை தான். இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்தியோட சுதந்திர விடுதலை போராட்டத்தை ஜெர்மனியில தொடங்கினவர். இவர் ஆப்கானிஸ்தானில் ஒரு தனி அரசாங்கத்தையே ஏற்படுத்தி 1914 முதல் உலக போரில் எம்டன் கப்பல் அந்த சென்னையில செப்டம்பர் 21 இந்த எம்டன் கப்பல் வந்து சேர்றத இவர் செண்பகராமன் பிள்ளை பதிவு செஞ்சிருக்காரு. சென்ட் ஜார்ஜ் கோட்டையை எம்டன் கப்பல் தாக்கியது, குண்டு வந்தது, ஆனால் குண்டு வெடிக்கவில்லை. அந்த குண்டு வெடிக்காமல் அங்கேயே வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒரு தாக்கத்தை மட்டும் ஏற்படுத்தி விட்டு விழுந்து விட்டது. இவருடைய அந்த தியாகத்தையும் இவருடைய சுதந்திர போராட்டத்தையும் மக்கள் அதிகமாக நினைவு கூறவில்லை. இவருடைய அஸ்திகளை கரைப்பதற்கு அவரது மனைவி மிகுந்த போராடி 1966 மட்டுமே அவருக்கு இறுதிச் சடங்கு செய்வதற்கான அனுமதி அவருக்கு வழங்கப்படுது. இப்படிப்பட்ட சில ஆச்சரியங்களில் எஸ்ரா அவர்கள் தனது புத்தியம் புத்தகமான எனது இந்தியாவில் மிக அழகாக பதிவு செஞ்சிருக்காரு. இந்தியாவில் நிலவிய 3 முக்கியமான பஞ்சங்களை பற்றியும் எஸ்ரா மிக அழகாக பதிவு செஞ்சிருக்காரு. 1770 பெங்கால் ஃபேமின் என்று சொல்லக்கூடிய வங்காளத்தில் ஏற்பட்ட ஒரு பஞ்சம், 1876-78 தாது பஞ்சம், 1943-44 இந்திய பஞ்சம், பெரிய பெரும் இந்திய பஞ்சம் என்று 3 முக்கிய பஞ்சங்களும் அது ஏற்படுத்திய தாக்கங்களை பற்றியும் சொல்லியிருக்காரு. அடுத்தவரை பத்தி ராபர்ட் கிளைவ்ங்கிற ஒரு வெள்ளக்காரரை பத்தி இங்க சொல்ல வேண்டியிருக்கும். இவர் எவ்வளவு பெரிய ஊழல்வாதி என்பதை இவர் எஸ்ரா அவர்கள் மிக அழகாக பதிவு செஞ்சிருக்காரு. அதுவும் புள்ளி விவரத்தோடு அரசாங்க பணத்தை கையாடல் செய்து 1774 1.82 கோடியை பாரி சுருட்டியவர் இந்த ராபர்ட் கிளை. ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதி என்றும் ஒரு கல்வியாளர் என்றும் வரலாற்றுல நிறைய அவர் பதிவு செஞ்சிருக்காங்க. அவர் அப்படிப்பட்டவர் நிச்சயமா அவர் அப்படி இல்லை. அப்படிப்பட்ட சில அதிர்ச்சிகளும் நமக்கு தெரிய வருது. அது மாதிரி மும்தாஜ் ஷாஜகானுடைய மனைவியை பத்தி சில அதிர்ச்சிகளையும் எஸ்ரா சொல்றாரு. மும்தாஜ் ஷாஜகானுக்கு 3rd மனைவியாக வர்றாங்க. அவருடைய இல்லற வாழ்க்கை 19 வருஷங்கள் தொடருது. 19 வயசுல திருமணம் பண்ணிக்கிறாங்க. 38 வயசுல இறந்து போறாங்க.
14 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க, 14வது பிரசவத்துல உயிர் நிற்கிறாங்க. ஆனா 3வது மனைவிக்காக தான் தாஜ்மஹால் கட்டினாரு, வேற எந்த மனைவிக்கும் அவரு தாஜ்மஹால் கட்டல. இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வு தான். காந்தியினுடைய தண்டி யாத்திரையை பத்தி எஸ்ரா பதிவு செஞ்சிருக்காரு. எவ்வளவு பெரிய வரி விதிப்பு, வரி கொள்ளை நடந்திருக்கிறது இந்த உப்பு சத்தியாகிரகத்தின் போதும் பாத்தீங்கன்னா. 1756 வேரன் ஹேஸ்டிங்ஸ் என்றவர் ஒரு மூடைக்கு 50 பைசா உப்பு வரியாக, சாரி, மூடை 50 பைசா விற்கும் பொழுது அந்த 50 பைசா உப்பு மூடைக்கு 1.5 ரூபாய் வரியாக விதித்தவர் இந்த ஹேஸ்டிங்ஸ். இந்த வரி விதிப்பின் மூலமாக மட்டும் ஒரே ஒரு வருடத்தில் இந்திய அரசாங்கம், அதாவது வெள்ளக்காரன் ஆட்சியின் கீழே 62.57 லட்சத்தை வரியாக சம்பாதிக்கிறாங்க. அப்ப 62 லட்சங்கிறது 1784 எவ்வளவு பெரிய தொகையா இருக்குங்கிறத நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அப்ப இந்தியாவுடைய சொத்துக்கள் எப்படி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கிறோம். அரசர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றியும் எஸ்ரா குறிப்பிட தயங்குது. ஒவ்வொரு அரசரும் ஒவ்வொரு தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுக்கு அவர்கள் எப்படிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கையை, எப்படி ராஜபோகமாக வாழ்ந்தார்கள் என்பதையும் எஸ்ரா அவர்கள் குறிப்பிடுறாரு. அக்பருடைய வாழ்க்கையை உதாரணமாக சொல்றாரு. தினசரி காலை 3 மணிக்கு எழக்கூடிய பழக்கம் உடையவர் அக்பர். 12 வேலையாட்கள் அவருடைய பாத்ரூமை மட்டும், குளியலறையை மட்டுமே சோதிக்கிறதுக்கு 12 வேலையாட்கள் இருப்பாங்கன்னா, தண்ணீருடைய டெம்பரேச்சர் என்று சொல்லக்கூடிய எவ்வளவு சூடு தண்ணீரை செக் பண்றதுக்கு தனியா 2 வேலையாட்கள் இருந்தாங்கன்னா, அவருடைய தனி டாக்டர் இருப்பாங்க, அவருடைய அத்தனை விதமான நடவடிக்கையும் கவனிக்கிறதுக்கு எப்பயுமே கூட மருத்துவர்கள் இருப்பாங்கன்னா, காலை உணவு எடுத்துக்கொள்ள மாட்டார்களாம், பழச்சாறு மட்டுமே எடுத்துக்கிடுவாங்கன்னா, அனைத்திற்கும் நேரத்துக்கு கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவரா, 30 சமையலாட்கள் சேர்ந்து அவருக்கு தினசரி மதிய உணவை தயார் செய்வார்கள். அந்த உணவை தயாரிப்பதற்கான அரிசி இவருக்காக தனியாக பிரத்யேகமாக விளைவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மதிய வேளையிலும் 135 டிஷஸ் 130 விதமான பலகாரங்கள் தயாரிக்கப்படும். 16 வகையான எண்ணி நான்வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் இருக்கும். ஃப்ரைடே சண்டே வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும் சைவம், மற்ற நாட்கள் அனைத்திலும் அசைவ சாப்பாடுகளை பரிமாறப்படும். 45 நிமிடங்கள் மட்டுமே குடும்பத்திற்காக தினசரி ஒதுக்கப்படும். 3 முதல் 5 மணி நேரம் மட்டுமே அவர் தூங்குவார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காரு. மதியத்துக்கு பிறகு தர்பார் தொடர்ச்சியாக நடைபெறும். 7 முதல் 9 ரகசிய கூட்டங்களையும் அரசர் மன்னர் வந்து அமைச்சர்களோடு நடத்தக்கூடிய பழக்கமும் உண்டு. ஆதிச்சநல்லூரை பத்தி சொல்லியிருக்காங்க, நம்ம எஸ்ரா பதிவு செய்யறாரு. வாஸ்கோட காமா பத்தி சொல்றாரு, இந்தியாவுக்கு யாரெல்லாம் பயணம் செஞ்சாங்க அப்படிங்கிறப்ப சொல்றாரு. இதுல இன்னும் முக்கியமான ஒரு வரலாற்றுல சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்வான நினைக்கக்கூடியது கஜினி முகமதை பத்தி. நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், 17 முறை படையெடுத்தாரு, 17 முறையும் தோத்து போனாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் இந்த புத்தகத்தை படிக்கிற வரைக்கும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 17 முறையும் இந்தியாவை கொள்ளையடித்து அத்தனை செல்வங்களையும் சுரண்டி வெற்றிகரமாக இந்தியா விட்டு வெளியேறியது கஜினி. ஒரு முறை கூட கஜினி முகமது வெறுங்கையோடு இந்தியா விட்டு செல்ல, 17 முறை இந்தியாவை கொள்ளையடித்து மதுரா கோயிலையும் குஜராத்தில் உள்ள சோமநாதர் ஆலயத்தையும் துவம்சம் செய்து தரைமட்டமாக்கி அழித்து அதிலிருந்து செல்வங்களையும் கொள்ளையடித்து, 17 முறை கொள்ளையடித்த பிறகு 18வது முறை ஜாட் மன்னரால் தோற்கடிக்கப்படுறார். 1839 ஆப்கானிஸ்தான் பிரிட்டிஷ் கைப்பற்ற நினைக்கிறாங்க. இவர் வந்து அதே கைபர் கணவாய் வழியா வர முயற்சி பண்றாங்க. இவர் கொள்ளையடிச்ச பொருட்கள்ல முக்கியமான பொருள் கோஹினூர் வைரம், மயிலாசனம் என்று சொல்லக்கூடிய மயில் ஆசனம். அவரை திருடிட்டு போனது நாதிர் ஷா என்ற மன்னர். 300 யானைகளில் 10,000 குதிரைகள் 10,000 ஒட்டகங்கள் மூலமாக கொள்ளையடிக்கப்பட்ட சரக்குகளை கொண்டு போயிருக்கார் நாதிர் ஷா. இப்படிப்பட்ட ஒரு கொள்ளையராகத்தான் கஜினி முகமது இருந்திருக்காரு. ஒரு முறை கூட தோத்துட்டு போகல கடைசி 17வது தவிர. அதே மாதிரி ஜெனரல் டயர், ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பத்தி நம்ம எல்லாருக்குமே இங்க படிச்சிருப்போம், வரலாற்றை படிச்சிருப்போம். அது நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலையை எப்படிப்பட்ட விவரிக்கிறாருன்னு பாருங்க. 1919 ஏப்ரல் 14 இந்த துயரச் சம்பவம் நடைபெறுது. 400 soldiers 400 வீரர்களை வச்சு சுடுவதற்கான உத்தரவை ஜெனரல் டயர் பிறப்பிக்கிறாரு. 15 நிமிடங்கள் துப்பாக்கி தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது. 3000 மக்கள் கொல்லப்படுகிறாங்க. 1000 பேர்கள் கடுமையாக, 2000 பேர்கள் மேலும் கடுமையாக ஊனப்படுகிறார்கள். 5 மணிக்கு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. மொத்தம் சுடப்பட்ட ரவுண்ட், புல்லட் சுடும் போது சொல்லுவாங்க தோட்டாக்களின் எத்தனை ரவுண்ட்னா, 1650 ரவுண்ட் சுடப்படுது. 33 ரவுண்டு ஒவ்வொரு சோல்ஜரும் சுட்டுருக்காரு ஒவ்வொரு பேரும். அதனால இப்படிப்பட்ட கொலைபாத செயலை செஞ்ச டயருக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியோ எந்த விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மையோ எதுவுமே இல்லாம அவர் சொன்னது, எனக்கு இன்னமும் துப்பாக்கியும்
இன்னும் கொஞ்சம் வீரர்கள் இருந்தா இன்னும் நிறைய பேரை சுற்றுப்பேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்தாரு. இதை ஆங்கில அரசு பாராட்டி அவருக்கு 26,000 பவுண்டுகளை பரிசாக வழங்கி சேவியர் ஆஃப் பஞ்சாப் என்ற பஞ்சாபின் பிரச்சகர் என்ற பட்டத்தையும் ஆங்கில அரசு வழங்கி அவரை கௌரவித்தது. ஆனால் அவரையும் உத்தம் சிங் என்ற இந்திய வீரர் பழியெடுப்பதற்காக ஆப்பிரிக்காவுக்கு அவருடன் கப்பலிலேயே தொடர்ந்து பயணம் செய்து 1940 வரை காத்திருந்து அவரை கொலை செய்தார் உத்தம் சிங் என்ற மாவீரர். அவரை தூக்கிலிட்டாங்க. ஆனா அவர் இங்கிலாந்து மண்ல வந்து சாக விரும்பல, நான் திரும்ப இந்திய மண்ணிலே சாக விரும்புறேன்னு சொல்லி திரும்ப வந்து விரும்பினாரு. ஆனா அவருடைய ஜெனரல் டயருடைய கடைசி காலமும் நல்லபடியா அமையல, பக்கவாதம் ஏற்பட்டுச்சு, மூளைச்சாவு ஏற்பட்டுச்சு, பேச முடியாம போனாரு, ரத்த நாளங்கள் வெடிச்சிச்சு. 1927 மிக கொடூரமான ஒரு சாவோட ஜெனரல் டயருடைய வாழ்க்கை முடிவுக்கு வருது. இப்படி 100 சாப்டர்களையும் 100 அத்தியாயங்களையும் மிக அழகாக ரொம்ப நமக்கு தெரியாத நிறைய வரலாற்று உண்மைகளை எஸ்ரார் மிக அழகாக பதிவு செஞ்சிருக்காரு. இந்திய பிரிவினையின் போது நடந்த மிகப்பெரிய கொலைபாதகங்களை மட்டும் நான் கண்டிப்பா சொல்ல விரும்புறேன். 1947 ஜூன் 3 லார்ட் மவுண்ட் பேட்டன் வைஸ்ராயாக இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருக்கும் பொழுது 12.5 மில்லியன் மக்கள் மொத்தமாக இடம்பெயர்கிறார்கள். 72 மணி நேரங்களில் மட்டும் 4,000 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டும் கற்பழிக்கப்பட்டும் கொள்ளையடிக்கப்பட்டும் தங்களோட உடைமைகளை இழக்கிறார்கள். மொத்த பண பரிமாற்றம் மட்டும் 250 கோடிக்கு நடைபெற்றிருக்கிறது. அது ஒரு நாளில் மட்டும் 50,000 மேற்பட்ட பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. ஒரே நாளில் 2 மாதங்களில் அனைவரும் கருக்கலைப்பும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 2,00,000 அதிகமா இருந்துச்சு. 7.22 கோடி மக்கள் முஸ்லிம்ஸ்கள் இங்கிருந்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும், 7.25 கோடி சீக்கியர்களும் இந்துக்களும் இந்தியாவுக்கும் இடம்பெயர்ந்த ஒரு மிகப்பெரிய இடப்பெயர்வு என்பது இந்த இடப்பெயர்ச்சியை நம்ம சொல்லலாம். 10,00,000 மக்கள் தங்கள் வீடும் மற்றும் வாழ்வாதாரங்களை இழக்கிறார்கள். இத மிக அழகாக 42 அதிகாரத்துல அவர் சொல்லியிருக்காரு. டெல்லி எப்படி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, டெல்லியுடைய தலைநகரமா எப்படி உருவெடுத்துச்சு, ஆக்ராவிலிருந்து டெல்லிக்கு மாத்தினது ஷாஜகான்னா மாத்தி கொண்டு வராரு. ஷாஜகான் முக்கியமான காரணம், 254 ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய கோட்டையை கட்ட சொல்றாரு டெல்லியில. அதுக்கு பேரு ஷாஜகானாபாத் என்ற பெயரையும் இடுறாரு. ஆனா கர்சன் பிரபு மட்டும்தான் கல்கத்தால இருந்து டெல்லிக்கு முதல்ல 1905 தலைநகரத்தை மாத்துறதுக்கு உத்தரவு கொடுக்குறாரு. இப்படி நிறைய வரலாற்று உண்மைகளை நமக்கு இதன் மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அரிய நூல் இது எனது இந்தியா. இதனாலதான் எஸ்ரா வந்து என்ன பண்ணாருன்னா, தொடர்ச்சி அந்த நூலை எழுதி முடிச்ச உடனே மறைக்கப்பட்ட இந்தியா என்ற அடுத்த நூலையும் உடனடியா எழுதினார். ரைட். இப்ப குறிப்பிட ஒரு முக்கியமான ஒரு தமிழர் பட்டு லார்டு ஆஷ் துறையை கொன்ற வாஞ்சி மணியாட்சியில் நடந்த கொலை சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் வாஞ்சி நகரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அவர் எப்படிப்பட்ட ஒரு வீரர் என்பதை பாருங்க. அதுல பதிவு அழகா பதிவு செஞ்சிருக்காருல எஸ்ரா. 1886 செங்கோட்டையில பிறக்கிறாரு. வாவோசியுடைய சுதேசி கப்பல் இயக்கத்துக்கு மிகுந்த உறுதுணையா இருக்காரு. குற்றால அறிவியல் குளிக்கிறது கூட தடை விதிக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான ஒரு எண்ணத்துடைய கூடிய துறையாகத்தான் லார்டு ஆஷ் துறை அந்த பகுதியை ஆண்டு வந்திருக்கிறாரு. இவரை வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்துல வச்சு நம்மளுடைய வீரர் வாஞ்சிநாதன் கொலை செய்கிறாரு. தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தன்னுடைய உயிரையும் மாய்த்துக் கொள்கிறார். இது நடந்தது ஜூன் 19, 1911. மிக அழகாக ஒரு கதை மாதிரி இந்த இன்சிடென்ட் இந்த ஒரு நிகழ்வை விவரிக்கிறாரு எஸ்ரா. கோயிலூர் டைமண்ட் என்று சொல்லக்கூடிய கோயிலூர் வைரத்தை பத்தி மிக அதிர்ச்சிகரமான ஆர்வமான சில விஷயங்களையும் சொல்றாரு. ஆந்திராவில் கோல்கொண்டாவுடைய சுரங்கத்துல கிடைக்குது இது. பல கொள்ளையடி இந்தியாவிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பல செல்வங்களில் இது மிக முக்கியமானது ஒன்று. இந்த வைரத்துக்கு மிகப்பெரிய இரத்த சரித்திரம் என்பது ஒன்று. இதுக்குள்ள நிறைய தகவல் சொல்றாரு. 105.8 கேரட் மதிப்புக்கு குறைக்கப்படுது. முதல் முறை கண்டுபிடிக்கும் பொழுது 182 கேரட் மதிப்போடு இருந்து 12,000 கோடி மதிப்போடு இன்று அது திகழ்கிறது. இன்னைக்கு அது லண்டன் டவர்ல தான் அது வைக்கப்பட்டிருக்கு. அது இந்திய அரசாங்கம் கேட்டுக்கொண்ட பிறகும் இந்தியாவுக்கு அது வழங்கப்பட முடியாது என்று இங்கிலாந்து அரசாங்கம் தெளிவுபடுத்தி விட்டது. அது இந்தியாவுக்கு கிடைப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்று வருத்தத்தோடு பதிவு செய்கிறார் எஸ்ரா. இப்படி அதே மாதிரி 3 விதமான முக்கியமான சட்டங்கள், பெண்களின் கொடுமைகளை எதிர்த்து நடந்த சட்டங்களை தடை செய்தது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பதிவு செய்கிறாரு. சதி, குழந்தை திருமணம், தேவதாசி முறை.
சதி என்பது உடன்கட்டை ஏறுதல் தெரியும், குழந்தை திருமணம் தெரியும். இந்த தேவதாசி மூன்று முறைகளையும் சட்டம் இயற்றி ஒழிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சதிங்கிறத ஒரு பெரிய கௌரவ நிகழ்வாகவும் இப்ப நடக்கக்கூடிய கௌரவ கொலைக்கு ஆரம்பமாக கூட சொல்லலாம். மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து சதி இந்தியாவில் வழக்கில் இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு பேர் சதி மாதா என்ற ஒரு பெயரையும் சூட்டி அவர்களை கண்டிப்பாக உடன்கட்டை ஏறுவதற்கு கட்டாயப்படுத்துறாங்க. பாபர் அதை ஒழிப்பதற்காக முதல் முயற்சி எடுக்கிறாரு. 50% வெற்றி அடைகிறது அக்பர், 50% நிறைவேற்றாரு. முழுக்க 100% தடை செய்தது சதியை தடை செய்து யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அவுரங்கசீப். 1515 போர்ச்சுகீசியர்கள் 100% மறுபடியும் தடை செய்யறாங்க. ராஜாராம் மோகன் ராய் என்ற இந்தியர் தான் அதை வெற்றிகரமாக தடை செய்து சட்டமாக இயற்றி சட்டப்பூர்வமான ஒப்புதலையும் வில்லியம் லார்டு பெண்டிங்கிட்ட வாங்குறாரு 1829. அதே மாதிரி தேவதாசி முறையும் ஒழிக்கப்பட்டிருக்கு. நிறைய அத்தியாயங்கள் நான் தாண்டி போறேன். அக்பரை பத்தி, அனார்கலியை பத்தி, இந்தியாவில் நடந்த டிரைபல்ஸ் என்று சொல்லக்கூடிய பழங்குடி இனத்தை பற்றி, இந்தியருடைய தமிழ் நிறைய மன்னர்களை பற்றி நிறைய கொடுத்திருக்காரு. 85வது பாத்தீங்கன்னா அந்தமான பத்தி, அந்தமான் சிறையில் நம்ம இந்தியர்கள் பட்ட கஷ்டத்தை பத்தி, இப்படி பல நிகழ்வுகளை மிக அழகாக பதிவு செய்யறாரு. இந்த அந்தமான பத்தி மட்டும் லேசா சில வார்த்தைகள் சொல்லிடுறேன். இந்த அந்தமான் கல்கத்தாவிலிருந்து 600 மைல் தொலைவில் இருக்கு. 204 சிறு சிறு தீவுகளின் கூட்டமைப்பு தான் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்னு சொல்றோம். 1773 பிரிட்டிஷ் இந்தியாவை கைப்பற்றி பிளேர் என்ற துறைமுகத்தோடு, போர்ட் பிளேர், இன்னைக்கு நம்ம ஏர்போர்ட்ல போய் இறங்கினோம்னா அந்தமான்ல அதை போர்ட் பிளேர் ஏர்போர்ட் தான் சொல்றோம். அந்த பிளேர்ங்கிறத வடிவமைக்கிறாரு. 1789 அந்த துறைமுகம் செயல்பட தொடங்குது. 8035 சிறை கைதிகளை கொண்டு வர்றாங்க. 2098 பேரு இறக்குறாங்க. 612 பேரு பைத்தியமாகி மனநிலை பாதிக்கப்படுறாங்க. அதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 7820 கைதிகள் மொத்தமா அடைக்கப்பட்டிருக்காங்க. அதுல 895 பேர் பெண்கள், 578 பேர் குழந்தைகள். இப்படி சில அதிர்ச்சிகளும் இருக்கு. மொத்தம் இதுவரை 1901 அடைக்கப்பட்ட எண்ணிக்கை 49592 கைதிகள். நிறைய கைதிகள் நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்காங்க. இந்த அந்தமானையும் ஜப்பான் கைப்பற்றிச்சு 1942. மொத்தம் அந்தமான இருக்கக்கூடிய அறைகளின் எண்ணிக்கை 698. பர்மாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட செங்கற்களால் செல்லுலார் ஜெயில் என்பது கட்டி முடிக்கப்பட்டது. 238 கைதிகள் இதுவரை தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. நம்ம சிறைச்சாலை படம் பார்த்திருப்போம், அது இதை வச்சுதான் அந்த சிறைச்சாலை படம் எடுத்தாங்க. 1868 238 பேர் தப்பிக்க முயற்சி பண்ணு, 87 பேரை தூக்கிலிட்டு கொல்லப்பட்டாங்க. அது மாதிரி அவளுக்கு வழங்கப்பட்ட உணவை பார்த்தீங்கன்னா, வேக வைத்த எலிக்கறி, காட்டில் விளைந்த காட்டு செடிகளை வேக வைத்து அப்படியே கொடுத்துருக்காங்க. சிறுநீர் கலந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கு. இதை மறுத்தவரை உடனடியாக தூக்கிலிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு புத்தகம் வாதிச்சதுக்காக 4 அவரை தலையிலாக தொங்க விட்டு அடிச்சுட்டாங்க. இதெல்லாம் வரலாற்று ஆவணங்களாக அந்தமான் இருக்கக்கூடிய சிறை குறிப்புகள் இருந்து எஸ்ரா எடுத்து பதிவு செய்யறாரு. இந்தியர்கள் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் அதில் அழகா பதிவு செய்யறாரு. பேர் ஏன் செல்லுலார்னு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனி மனிதனையும் அவர் திரும்பி கூட படுக்க முடியாத அளவுக்கு நெருக்கமான ஒரு அறையில் அடைச்சதுனாலதான் அதுக்கு பேரு செல்லுலார் ஜெயில், செல்லுலார் சிறைச்சாலை என்ற பெயர். பெயர் காரணமா அதுக்கு கிடைச்சிச்சு. இப்படி கடைசி அத்தியாயத்துல அவர் முடிக்கிறது, மொழிகளை பற்றி சொல்லி எஸ்ரா முடிக்கிறாரு. இந்தியாவில் 3372 மொழிகள் நிறைந்த ஒரு தொன்மையான நாடு இந்தியா. 90,000 கல்வெட்டுகள் நிறைந்திருக்கிறன. அதில் 2/3 பகுதி கல்வெட்டுகள், கல்வெட்டுல நம்ம அருமொழியம்மா மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர். அதுல 2/3 கல்வெட்டுகள் தென்னிந்தியாவில் மட்டுமே கிடைக்கின்றன. அதுவும் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு புத்திசம் என்று சொல்லக்கூடிய புத்த இனம், புத்தம், ஜெயினம் போன்றவர்கள்லாம் அழிந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பிராமின்ஸ் என்ற இனம், அதாவது பிராமணர்கள் என்ற இனம் தோற்றுவிக்கப்படுது. 150 AD என்று சொல்லக்கூடிய கிறிஸ்து பிறப்பதற்கு பிறந்தது, சாரி, கிறிஸ்து இறந்ததற்கு பின்னால் 150வது வருஷம் தான் சமஸ்கிருத மொழி எழுதப்பட தொடங்குகிறது. அதுவரை அதற்கு எழுத்து வடிவம் கிடையாது. 2ஆம் நூற்றாண்டு வரை சமஸ்கிருதத்துக்கு புத்தகங்களே இல்லை. ஆனால் தமிழ் மொழிக்கு 5000 ஆண்டுகள் பழமையுடன், தொன்மையுடனும், என்றும் இளமையுடன் பீடு நடை போடக்கூடிய தமிழ் மொழிக்கு எந்த விதமான ஈடும் இணையும் கிடையாது என்பதை சொல்லி எஸ்ரா மிக அழகாக இந்த புத்தகத்தை நிறைவு செய்கிறார் தன்னுடைய 100வது அத்தியாயத்தோடு. இதனுடைய தொடர்ச்சி இன்னும் எழுதி முடிக்கலைங்கிற வருத்தப்படுத்தலாம் என்ன செய்யறாரு, உடனடியாக மறைக்கப்பட்ட இந்தியான்னு ஒன்று அடுத்த நூலாகவும் தொடங்குறாரு. இதே விகடன் பிரசுரம் அதை பரிசுரிக்கும் பிரசுரிக்கவும் செய்து
அதனால இந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் ஒரு முறை வாசிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மாணவ செல்வங்கள் கட்டாயமாக எஸ்ராவுடைய நூல்களை வாசிக்க வேண்டும். மிக எளிய மொழியிலும் மிகுந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையிலும் எழுதக்கூடியதுல எஸ்ரா மாதிரி ஒரு படைப்பாளி மிக அரிதான நபர் என்று சொல்லலாம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். இந்த வாய்ப்பு வழங்கிய நூல் முற்றத்திற்கு எனது நன்றியை பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி வணக்கம். இடையிடையில் ஆங்கில சொற்களை உச்சரித்ததற்காக மன்னித்து பொறுத்தரல வேண்டும். இது ஆங்கில வாத்தியாருக்கே உரிய ஒரு வியாதி கூட சொல்லலாம். இதுவரை பொறுமை காத்து அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் இந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி. மிக சிறப்பான ஒரு நூல் கருத்துரைக்கு மூவேந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தமிழர்களிடையே வரலாற்றை பற்றி கேட்டால் கதை சொல்ல தொடங்கி விடுவார்கள் என்று வரலாற்று அறிவு தமிழர்களுக்கு குறைவு என்று குற்றச்சாட்டு உண்டு. அந்த வகையில் அதை மாற்றி அமைக்கின்ற வகையில் வரலாற்றின் மீதான ஒரு பெரிய சுவையை ஏற்படுத்துகின்ற எஸ்ரா அவர்களினுடைய நூல். அந்த நூலை மிக சுவையோடு, ஏன்னா அதுல மிகச்சரியாக கவனப்படுத்த வேண்டிய இடங்களை எல்லாம் கவனப்படுத்தி, ஏன்னா கஜினி முகமதுவினுடைய படையெடுப்பு என்பது வெற்றி பெற்று நாட்டை ஆட்சி செய்வதல்ல, கொள்ளையடிப்பதுதான். எனவே 17 முறையும் அவன் பெற்றது வெற்றி தான் என்றெல்லாம் அந்த செறிவாக அந்த நூலினுடைய சாரத்தை பிழிந்தது போல ஒரு நூலை வாசிக்க தூண்டுகின்ற வகையில் உங்களுடைய நூல் கருத்துரை அமைந்தது. மூவேந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த அருள்நாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றது. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? சரி. எப்பொழுதுமே இந்த இன்று நூல் கருத்துரை வழங்கிய முனைவர் எம் மூவேந்தர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிக சிறந்த ஒரு வரலாற்று பதிவு. உங்கள் பெயரிலேயே சரித்திரம் இருப்பதனால என்னமோ தெரியல, நீங்கள் சொல்லுகின்ற இந்த வரலாற்று புற விடயங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாகவும் நம்மை கவரும் வகையில் இருந்தது. ஏன்னா பள்ளியில எங்களுக்கு எனக்கு பிடிக்காத பாடமாக இருக்கலாம், வரலாறு என்றாலே தூக்கம் வந்துவிடும். ஆனால் இன்று இந்த வரலாற்று விடயங்களை, அந்த நடந்த விடயங்களை ஒரு சில உணர்வு பூர்வமாக சொல்லக்கூடிய சூழலை பார்க்கின்றோம். ஆனால் இன்று இந்த வரலாற்று நடந்த அத்தனை விடயங்களையும் முனைவர் மூவேந்தர் எஸ்ரா சொல்லிய அந்த கருத்துக்களை உணர்வு பூர்வமாக இல்லாமல் புள்ளி விவரங்களோடு சொல்வது அறிவு பூர்வமான ஒரு காரியமாக இருக்கின்றது. ஏன்னா அதுவும் உங்களுடைய தாய்நாடு என்று சொன்னால் கூட எங்களுக்கும் அது ஒரு தாய்நாடு தான். இந்தியாவில் நடக்கக்கூடிய அத்தனை சரித்திர நிகழ்வுகளும் எங்களுக்கும் தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு ஆழமாக நாங்கள் கற்றுக்கொள்வதில்லை. எங்களுக்கு நலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு சில விடயங்கள் தான் தெரியும். முதல் பல்கலைக்கழகம், அதுல அது ஐசிங் என்ற சீன அறிஞர் மலாயன் எங்கள் நாட்டு வழியாக சென்ற பொழுது அவர் எழுதிய சில குறிப்புகள் மட்டுமே இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு சரித்திர நிகழ்வுக்கு பின்னா நமக்கு சொல்லப்பட்ட சரித்திர நிகழ்வுகளுக்கும் உண்மையில் நடந்த சரித்திர நிகழ்வுகளை எழுத்தாளர் இஸ்ரா எவ்வளவு சிறப்பாக முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டிய பல கருத்துக்களை சங்கதிகளை நம்ம அங்க சொல்லியிருந்தாரு. அதை மிக சிறப்பாக நாம் ஏன்னா சரித்திரத்துல உள்ள கருத்துக்களை சொல்லும் பொழுது, நாம் முதல்ல சொல்லும் பொழுது மிக சுலபமாக நமக்கு சலிப்பு தட்டிவிடக்கூடிய சூழல் இருக்கும் கதை அல்லது உணர்வு பூர்வமாக சொல்லக்கூடியது. ஆனால் இந்த சரித்திரத்தை உள்ள கருத்துக்களை மிகவும் புள்ளி விவரத்தோடு இவ்வளவு ஆழமாக எழுத்தாளர் எஸ்ரா சொன்னதை நாம் மிகவும் ரசித்து கேட்கும்படியாக இன்றைய இந்த கருத்துரை அமைந்தது. புத்தகத்தை படித்து அதை உள்வாங்கி சொல்வது என்பது கதையோ அல்லது கவிதை என்பது கொஞ்சம் சுலபமாக இருக்கலாம். ஆனா ஒரு சரித்திர புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை, அங்க நடந்த நிகழ்வுகளை இவ்வளவு அழகாக நமக்கு இன்று முனைவர் மூவேந்தர் கொடுத்ததற்கு, கருத்துரை வழியாக கொடுத்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா. இன்றைய இந்த கருத்துரை நான் அடிக்கடி இந்த நூல் முற்றத்திற்கு இல்லை, ஆனால் இதுதான் நான் முதல் முறையாக ஒரு முழுமையாக ஒரு சரித்திர நூலை கருத்துரையாக கேட்டதற்கு இந்த வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி. மிகப்பெரிய பேருங்க, நீங்க உங்க வாயால ஆசீர்வாதம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நாம் சந்திக்க வாய்ப்பு சந்திக்கலாம் ஐயா. நன்றி. நன்றி.
கருத்துரை வழங்கி சிறப்பித்த அருள்நாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இனிய மாலை வணக்கம். இது ஒரு உண்மையை கூறப்போனா கொஞ்சம் சற்றே கனத்த இதயத்தோடுதான் இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன். நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்க சுதந்திர இந்தியாவில இவ்வளவு கஷ்ட நஷ்டங்களா, இவ்வளவு இழப்புகளா, இவ்வளவு சேதங்களா, இவ்வளவு துக்கமான ஒரு பின்புறத்துல காலுக்கு அடியில முதுகு பின்னடி இவ்வளவு நடந்திருக்கு. நமக்கு அது பாதி தெரிஞ்சும் தெரியாம இருந்திருக்கு. எனக்கு என்னப்படுதுன்னா, ஒவ்வொரு இந்தியனும் தாயமாக நமது இந்த சுதந்திரம் என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கோம், சும்மா வந்துவிடலை சுதந்திரம் அப்படிங்கிறத ஒவ்வொரு இந்தியனும் உணர்வதற்கு இந்த எஸ் ராமகிருஷ்ணன், தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணனின் எனது இந்தியா என்ற நூல் நிச்சயமாக ஒரு பாலமாக ஒரு அமையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள்களுடைய தமிழ்துறையினுடைய ஏற்பாட்டிலே ஆங்கிலத்துறையைச் சேர்ந்த பேராசிரியர் முனைவர் முபேந்தன் அவர்கள் எனது நண்பரும் கூட, அவர் இந்த அழகாக வகுத்து தொகுத்து 100 அத்தியாயம் இருந்தாலும் கூட சாராக பிரிந்து முக்கியமான அத்தியாயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த முகலாய பேரரசு, மெக்காலே, பல்லுயிர், இந்த பயோடைவர்சிட்டி எவ்வாறு ஒரு சீர்குலைக்கப்பட்டது, ராபர்ட் கிளைவ், மும்தாஜ், தண்டி யாத்திரை, இன்னும் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. நமது வரலாற்றை நாம் முதன்மையாக அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன விலை கொடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கி இருக்கிறோம் என்று நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டிய தருணம். அதே சமயத்தில் எனக்கு ஒரு ஐயப்பாடு என்னவென்றால், ஒரு இந்தியர்கள் அவ்வளவு தூரம் ஏன் இந்த அளவுக்கு அவர்கள் சுரண்டப்பட்டார்கள், அந்த சுரண்டுவதற்கு எது காரணமாக இருந்தது, அது எதிர்க்கவில்லையா, எதிர்க்க முடியவில்லையா, என்ன எதனால் நாம் இவ்வளவு இழந்தோம் என்ற ஒரு வினாவையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அழகாக தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூலை எனது இந்தியா, உண்மையிலே நாம் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம், மார்தட்டு சொல்லிக்கொள்ளலாம், எனது இந்தியா, இப்படிப்பட்ட ஒரு ரிச் இந்தியாவை புவர் இந்தியாக மாற்றுவதற்காக எவ்வளவு முயற்சிகள் நடந்தும் இன்றும் இந்தியா இன்று தலைநிமிருந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து மிக மகிழ்ச்சியா இருக்கும். நல்ல ஒரு அருமையான பதிவு, கட்டாயம் ஒவ்வொருவரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த விஷய தகவல்கள் நிறைய புதையலாக கிடைக்கிறது. இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிவகாசி ஐயனார் ஜானகிமாள்களுடைய இளநிலை தமிழ்துறைக்கும், அதை முறையாக பயன்படுத்திக் கொண்ட முருகன் அவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்து சிந்தனையை தூண்டுகிறது, நிச்சயமாக சிந்தனையை தூண்டு உணர்வுகளையும் அது தொட்டு எழுப்புகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நல்ல உடங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கருத்துரை மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கருத்துரை வழங்குவதற்கு நூலகர் சிவசேகரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா மியூட்ல இருக்கு சார். வணக்கம் சார். மூவேந்தன் சார்கிட்ட ஒரே ஒரு சிறு விளக்கம், அது கிளாரிபிகேஷன் சொல்ல முடியாது. நீங்க ஆங்கில பேராசிரியர் அப்படிங்கிற காரணத்தினால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். 1813 இந்தியாவுக்கு வந்த மெக்கலே 1814 மெக்கலே கல்விக் கொள்கையை பதிவு கொண்டு வந்துட்டாரு. 1835 சொல்லக்கூடிய வரலாற்று ஆவணம் வந்து 1835 வெளியிடப்படுது. ஓகே சார். ஆக்சுவலி அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்க, ஆங்கிலம் தெரிந்த இந்தியர்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த வார்த்தைகளை பயன்படுத்திருக்கிறார் எஸ் ராமகிருஷ்ணன். அப்போ அதுக்கு முன்னாடி ஆங்கில புலமை நமக்கு இருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் சார். அதுக்கப்புறம் இந்த கல்விக் கொள்கை, இந்தியாவில் 6 பல்கலைக்கழகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எஸ்ரா பதிவு செய்கிறார். ஆனால் அதுலேயே எஸ்ரா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்க,
பிராமணர் அல்லாதவர்களுக்கான கல்வி உரிமை மறுக்கப்படும் போது அவங்களுக்கும் இந்த இங்கிலீஷ் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்து உள்ள மேலே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்தில் தான் மெக்காலே கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. நீங்கள் ஆங்கில பேராசிரியர் அப்படிங்கிற இந்த ஒரு கொஸ்டின், மெக்காலே கல்விக் கொள்கை இந்தியாவுக்கு வந்ததுனால ஏற்பட்ட பயன்கள் உண்மையிலே இந்தியா பலன் அடைஞ்சிருக்கா இல்லை இந்தியா பலன் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான சீர் விளக்கம் சார். இது அவ்வளோ நான் இந்த கேள்விக்கு ரொம்ப ஆழமான கேள்வி முதல்ல அது இந்த கேள்வி. ஏன்னா எந்த மொழியும் தாழ்ந்த மொழியோ உயர்ந்த மொழியோ கிடையாது. எல்லா மொழிக்கும் இருக்கக்கூடிய மிக உன்னதமான முதல் உயரிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா தடையற்ற தகவல் தொடர்பு. நம்ம சிந்தனையை வந்து தடை இல்லாமல் கொண்டு சேர்ப்பதுதான் மொழியினுடைய அதிகபட்ச நோக்கம். அயல் மொழியான ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சோ அல்லது ஜாப்பனீஸ்ங்கிற மொழிகள்லாம் எதுக்காக கத்துக்கிறோம்? அந்த நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்ப அறிவு நமக்கு கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அப்ப கூடுதலான ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான தயக்கமும் நமக்கு கிடையாது. எஸ்ராவும் அதை தெளிவுபடுத்தின்னு சொல்றாரு, ஆங்கில மொழியால் நாம் இழந்தது ஒன்றும் இல்லை. ஆனால் லார்டு மெக்காலே அவர் கொண்டு வந்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலத்தின் மூலமாகவும் இப்ப எப்படி நம்ம மேஜர் ஐயா சொன்ன மாதிரி ஏன் இப்படி அடிமைப்பட்டு கிடந்தவங்களுக்கு ஆங்கில மொழியையும் ஒரு கருவியாக பயன்படுத்தினாங்க. நமக்கு இப்ப இன்னமும் வெள்ளக்காரனை பார்த்தோம்னா துரைனு கை கட்டி கூட அந்த இந்த ஃபீலிங் இன்னமும் நமக்கு இந்தியா விட்டு போன பிறகு 2022 வரைக்கும் நமக்கு இருக்குன்னா வெள்ளக்காரன் நமக்கு சும்மா டூரிஸ்டா வந்தா கூட நம்ம என்ன செய்யறவன ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு பின்னாடி நடந்து போறோம்னா இதுக்கு முக்கியமான காரணம் அவனுக்கு ஆங்கிலத்தையும் ஒரு அடிமைப்படுத்துவதற்கான கருவியாக அவர் ஆடு மெக்காலே பயன்படுத்துறாரு. அவரு ஆங்கிலத்தை தமிழ் வழி தாய்மொழி கல்வியோடு சேர்த்து கொடுத்துருந்தாருன்னா எந்த தகவலும் பிரச்சனையுமே வந்திருக்காரு. எஸ்ரா அதை அழகா பதிவு செய்யறாரு. அவர் தாய்மொழி கல்வியோடு இப்போது இருக்கக்கூடிய இருமொழி கல்விக் கொள்கை மாதிரி கூடுதலாக ஆங்கிலத்தை படித்துக் கொள்ள, ஆங்கிலத்தை ஒரு மீடியம், ஆங்கிலத்தை ஒரு கூடுதல் மொழியாக மட்டும் பயன்படுத்தியிருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காரு. அவரு லார்டு மெக்காலேவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா தாய்மொழி கல்வியின் மூலம் தகவல் தொழில்நுட்ப கல்வியை பெற்றால் நாம் புரிந்து கொண்டு படித்து விடுவோம். ஆங்கிலத்தின் மூலமாக படித்தால் வெறும் மனனம் செய்தால் போதுமானது, மனப்பாடம் செய்து படித்து மதிப்பெண்களை மட்டும் பெற்றால் போதுமானது. ஆங்கிலத்தில் பேசுவது என்பது வெறும் திறமையை தவிர அறிவு அல்ல. ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்கில் அண்ட் நாட் லாங்குவேஜ் நாட் நாலேஜ். இது ஒரு பெரிய ஆனா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆங்கில மோகம் என்பது எப்படி வருது? என் பிள்ளை ஆங்கில மீடியத்தில் படிச்சு ஆங்கில பேசினா தான் அறிவாளியம் நல்ல பிள்ளை நல்லா கரெக்டாக படிச்சுட்டு இருக்கு நம்ம நம்பியிருக்கிறவங்களுடைய. ஆனா ஜப்பான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கீங்க, என்னை விட உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம், இன்னைக்கும் ஜப்பான்லயோ சீனாவிலேயோ தாய்மொழி கல்வியைத்தான் ஆரம்ப வகுப்புகளில் கட்டாயமாக வைத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தை மிக தாமதமாக தான் அறிமுகப்படுத்துறாங்க. அதனால ஆங்கில மொழி வந்து தாழ்ந்ததோ அல்லது தமிழ் மொழியோட கீழங்கிற அர்த்தம்லாம் இல்லை. எந்த மொழியும் தாழ்ந்ததோ உயர்ந்ததோ இல்லை. ஆனால் லார்டு மெக்காலேவுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வெறும் மனனம் செய்யக்கூடிய ஆங்கில புலமை மட்டுமே வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய அவங்க நீங்க சொன்ன மாதிரி ஆட்சி பண்ணுவதற்கு தேவையான மொழியாக அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்தியன் சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ்ங்கிறது அன்னைக்கு ஐசிஎஸ் அப்படிங்கிற வார்த்தையில குறிப்பிடப்பட்டுச்சு. அந்த எக்ஸாமுமே சென்டர் பாத்தீங்கன்னா லண்டன்ல போய் எழுதிட்டு வரணும் எக்ஸாம். அந்த எக்ஸாம் சென்டர் லண்டன்ல இருந்துச்சான், இந்தியாவிலே கிடையாது ஐசிஎஸ்க்கு. அப்ப அவங்களுக்கு தேவை வந்து ஐசிஎஸ் ஆபீசர்லாம் கிடையாது, நம்ம ஐசிஎஸ் வரக்கூடாது. ஐசிஎஸ் ஆபீசர் இருக்கிற போறாம விளக்காரமா இருக்கணும். அவனுக்கு தேவையானது கிளரிக்கல் லெவல் இருக்கக்கூடிய குரூப் 4 கேட்டகரிக்கு கீழே இருக்கக்கூடிய நிலைகள் தான் ஆங்கிலம் பேசுவதற்கான அறிவு தேவைப்படுவதற்காக தான் லார்டு மெக்காலே இந்த போய் கொண்டு வர்றாரு. நிச்சயமா சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். ஒன் மோர் டிஸ்கஷன். ஆக்சுவலி ஷாஜகான் ஏர்லியராகவே தன்னுடைய பதவிக்காலத்தில் அவுரங்கசீப்புக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு பதவியை கொடுத்துருந்தா அவங்க தன் மகனால் துன்பப்பட்டிருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குங்க. இப்போ இந்தியாவில் அகிலேஷ் யாதவுக்கு அவங்க அப்பா ஏர்லியராகவே கொடுத்துட்டார். பட் அவுரங்கசீப்புக்கு நம்ம ஸ்டாலின் அளவுக்கு பொறுமை இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அதனால தான் அவர் வால் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் சார். பதவியை கொடுத்தா ஏன் கொடுத்தாருன்னு கேக்குறீங்க? லேட்டா பொறுமையா இருந்தாலும் ரொம்ப பொறுமையா இருக்காருன்னு சொல்லி வரத கோவப்படுறோம். சீக்கிரமே பவரை டேக் ஓவர் பண்ணிருக்கலாம்னு சொல்றோம். ஆனா சாமானியமா பவரை யாருக்குமே ஈஸியா விட்டு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அது, ஒன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டோம்னா. ஆனா ரொம்ப வருத்தமான விஷயம் கேட்டீங்கன்னா தன்னோட தந்தைக்கு ஒரு கௌரவமான இறுதிச் சடங்கு கூட செய்ய அவர் மறுக்கிறாரு. ஜகனாரா பேகம் எவ்வளவோ கெஞ்சுறாங்க, நம்ம தந்தைக்கு ஒரு மரியாதையான ஒரு ஒரு ஈமச்சடங்கு நடத்துவோம்னு சொல்றாங்க. கடைசி வரைக்கும் அது மறுக்கப்படுது. ரொம்ப ஒரு துக்கப்பட்டு வாழ்நாள் கடைசி வரைக்கும் ஒரு ஷாஜ ஒரு அவர் கட்டின தாஜ்மஹாலவே அந்த ஒரு ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டே செத்து போறாரு. அது ஒரு அவருக்கு இருந்து சந்தோஷமெல்லாம் மறைஞ்சு துக்கமான நிகழ்வாக தான் அவர் தாஜ்மஹால் அவர் மனசை பதிஞ்சு இந்த பூமியை விட்டு அவர் கிளம்புறாரு. நமக்கெல்லாம் அது காதல் சின்னமாகவும் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய சின்னமாகவும் நம்ம பார்க்குறோம். ஷாஜகான் கடைசியில் ஏண்டா கட்டணுங்கிற அளவுக்கு வெறுத்து போயிட்டாருங்கிற மாதிரி இஸ்ரா அதை பதிவு செய்யறாரு. ரொம்ப துக்கத்தோடு அவர் பிரிந்து செல்றாரு இந்த உலகத்தோட்டு.
நன்றி. சிந்தனை வினாக்களை முன்வைத்த சிவசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. சிறப்பான ஒரு விடையையும் கூறி மேலும் சிந்திக்க தூண்டிய மூவேந்தன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 81வது நிகழ்வு. இந்த பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கு துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை நல்ல அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ந அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திலே அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் மூவேந்தன் அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய எனது இந்தியா எனும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். ஒரு பரம்பரையை அல்லது மனித இனத்தை அழிக்க வேண்டுமானால் மனிதர்களை கொன்று குவித்தால் மட்டும் போதாது, அவர்களது மொழியை தாய்மொழி கல்வியை அளித்தாலே போதும் என்று முன்வைத்து மெக்காலே தனது ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்தார் என்று வியப்பூட்டும் செய்தியை எடுத்துரைத்தார். வரலாற்றில் வல்லவர்களாக வல்லுநர்களாக பதிவு செய்யப்பட்ட ஷாஜஹான், அக்பர், கஜினி முதலானவர்களையும் வரலாற்றின் பக்கங்களில் பதிவுகளில் பின்தங்கிய செண்பகராமன், உத்தமன் சிங் முதலான தலைவர்களையும் அவர்களது வறுமை நிலையும் சுட்டிக்காட்டி அடுக்கடுக்காக மடை திறந்த வெள்ளமாக பல அரிய தகவல்களையும் நாம் அறிந்திருந்த பல தவறுதலான பல தகவல்களையும் அதற்கான விளக்கங்களையும் எடுத்துரைத்த பேராசிரியருக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். பொதுவாக துரியோதனன் கர்ண நட்பு குறித்து பேசும் பொழுது எடுக்கவோ கோர்க்கவோ என்ற சொல்லாடலை நாம் முன்வைத்து பேசுவோம். அவ்வகையில் நன்றி கூற இவருக்கு எந்த சொல்லை எடுக்க எதை குறிக்க என்று ஐயம் ஏற்படும் அளவு இருந்தது ஐயா என்று உங்களுடைய நூல் கருத்துரை. மீண்டும் ஒருமுறை மாணவர்கள் துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், மலேசியாவை சார்ந்த முனைவர் அருள்நாதன் ஐயா அவர்களுக்கும், வினாக்கள் வாயிலாக கருத்துரையை பதிவு செய்த நூலகர் சிவசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். அது மட்டுமின்றி பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, டி என் ராமசாமி ஐயா, ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்மோடு இந்த முற்றத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடுகள் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.